தொண்டர்கள் அனைவரும் புண்ணியம் செய்திருப்பதாக ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பெரியவர்கள் பெரியவர்கள் இன்னும் பெரிய விளக்கமாக சொல்வார்கள். அது என்னுடைய பாலிக்கணும், என்னுடைய அறிவுக்கு தான் சொல்லியிருக்கேன். ஆகவே இங்கே சங்க அன்பர்கள் அத்தனை பேரும் பல ஜென்மங்களில் புண்ணியம் செய்திருப்பதால் இங்கே வந்து சார்ந்திருக்கிறார்கள். இந்த மக்களை, இங்கே உள்ள அன்பர்களை, ஆண்களை பெண்களை பார்ப்பதே புண்ணியம். நீ வேற ஒன்றும் புண்ணியம் செய்வானாயா? அகத்திய சன்மாக சங்க தொண்டரை பார்ப்பதே புண்ணியம். அவர் கையால் ஒருபடி உண்ணுகின்ற வாய்ப்பு கிடைத்தால் அது புண்ணியம். இன்னொரு புண்ணியம் வார வாரம் வந்து இந்த பாராயணத்தில் கலந்து கொண்டு ஆசிக்கிறது புண்ணியம். இங்கே ஆயிரக்கணக்காக ஆயிரக்கணக்காக பலாயிரக்கணக்காக லட்சக்கணக்கான மக்கள் பசியர் இடத்தில் உண்டு உண்ணுகின்ற வாய்ப்பு கிடைக்குது, அது ஒரு புண்ணியம். ஆகவே நீங்கள் எல்லாம் எங்கள் என்னையும் எங்கள் அன்பர்களையும் ஆண்களையும் பெண்களையும் வாழ்த்த வேண்டும், நீடு வாழ வேண்டும்னு வாழ்த்த வேண்டும் சொல்லி நாளை ஆசான் கரூர் முனிவர் சன்னதியில் ஒரு விழா நடக்கின்றது. அந்த விழா நோக்கமே முதுபெரும் தலைவன் கரூர் முனிவன் போகிற போக்கில் அப்படியே மலையை தள்ளி விட்டுப்போம், போகிற போக்கில் அப்படி அப்படியே காலையில் எத்துனா குறிச்சமலாம் தூள் தூளாகும். அவ்வளோ பெரிய வல்லமுள்ள ஆசான் கரூர் முனிவர், அவருக்கு விழா இங்கே பூஜை நடக்குது. அது நோக்கமே பெரியவங்க ஆசி பெறணும், பெரியவங்களை அறிமுகப்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பாகும். அங்கே முடிந்த மாதிரி அவர் கலந்து கொள்ளலாம் என்று சொல்லி அதை கலந்து கொள்ள வேண்டும். இந்த சங்கத்தை வாழ்த்த வேண்டும், என்னை வாழ்த்த வேண்டும். நான் பேசியதில் சில குறை இருக்கும், போதிய கல்வி இல்லாதவன் பேசியிருக்கிறேன், இதில் குறை இருக்கத்தான் செய்யும். கற்றுணர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடியை வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.